முன்னாள் மத்திய தகவல் ஆணையரா இருக்கக்கூடிய ஸ்ரீதர் ஆச்சாரியரும் அவரும் வந்து இது நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தகவல் ஆணையராக இருந்தவர், டெல்லியில் வந்து மத்திய தகவல் ஆணையத்தில் பணிபுரிந்தவர். அவர் சொல்றப்பவே வந்து இதுல வந்து இதுக்கான முக்கியத்துவம் பெறுது. என்னன்னா, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா, 2016 இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கல்வி தகுதி, அவர் உண்மையிலே கல்லூரியில் படித்தாரா, கல்லூரியில் பட்டம் பெற்றாரா அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆர்டிஐ போடுறாரு, ஒரு சமூக ஆர்வலர். அந்த ஆர்டிஐக்கு டெல்லி பல்கலைக்கழகம் பதிலளிக்க மறுக்கிறது, இது போன்ற விவரங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. இந்த விவகாரம் மத்திய தகவல் ஆணையத்துக்கு போகுது. அப்ப மத்திய தகவல் ஆணையத்துல அப்போ தகவல் ஆணையரா இருந்தவர் ஸ்ரீதர் ஆச்சாரியர், அவர் வந்து உத்தரவு போடுறாரு, இல்லை டெல்லி 1978 அந்த ஆண்டு வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் எத்தனை மாணவர்கள் படித்தாங்க, அவங்க என்னென்ன மதிப்பெண்கள் பெற்றாங்க, எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்க, ஃபெயில் ஆனாங்கிறது அடிப்படையான விஷயம், இந்த தகவலை மறுக்க கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டவர் ஸ்ரீதராச்சாரியர். அந்த ஆண்டு வந்து அது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. இதுவும் பிஜேபி அரசாங்கத்தில் தான் நடக்குது. பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்காரு. அவரின் கல்வி தகுதி, அவர் உண்மையிலேயே பட்டம் பெற்றாரா இல்லையா என்பது குறித்த விசாரணை மத்திய தகவல் ஆணையத்தில் வருகிறது. அப்போது அந்த ஸ்ரீதர் ஆச்சாரியா வந்து உத்தரவு போடுறாரு, இல்லை மோடி அவர்கள் ஆகட்டும், அவர் அந்த 1978 பேட்ச்ல படிச்ச அத்தனை பேரோட விவரங்களும் அந்த சமூக ஆர்வலருக்கு ஆர்டிஐ போட்டவருக்கு கொடுக்கணும் உத்தரவு போடுறாரு. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி திருத்தங்கள் வரும் பொழுது அப்போது நடந்த 2016 இறுதியில் நடந்த சம்பவத்தை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மத்திய தகவல் ஆணையம் வலுவாக இருந்து பிரதமரின் பதவியை பொறுப்பு எல்லா விஷயங்களிலும் தலையிடுகிறார்கள், அவர்கள் இதுக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ஆணையர்களின் அதிகாரங்களை பதவிக்காலத்தை எல்லாம் குறைப்பதற்காக இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாராலும் எழுப்பப்படுது. இந்த தகவல் ஆணையர்கள் என்பவர்கள் வந்து மறைமுகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையாகிறார்கள், ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட பதவியில் இருப்பவர்கள் அல்ல, இவங்க வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான், இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல தான் வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அடிப்படையில பார்த்தா, தகவல் ஆணையர்களுக்கு இது போன்ற வந்து உச்சபட்ச அதிகாரம் கொடுப்பது என்பது இந்த நாட்டில் வெளிப்படை தன்மைக்கு இந்த அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்ற அடிப்படையில் தான் வருது. ஆனா இப்ப வந்து இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலை இருப்பதால் தகவல் ஆணையர்களுக்கு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரத்தை கொடுத்திருப்பதால் எந்த பெரிய சிக்கலும் வந்துவிடவில்லை. நீதிமன்றத்தில் யாரும் வழக்கு தொடுக்கவில்லை, வேற யாரும் களத்தில் இறங்கி போராட்டமும் நடத்தவில்லை. அப்படி எந்த விதமான சர்ச்சையுமே இல்லாத சமயத்தில் ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் அடிப்படை கேள்வி. இப்ப வந்து பொதுவாக சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம், மரப்பூர் இயக்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மத்தியிலும் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வி என்னன்னா, ஏன் இதை கொண்டு வர்றாங்கிற ஒரு சந்தேகம் எப்படி எழுதுனா, அப்போ இப்ப இருக்கக்கூடிய சட்டப்படி வந்து தகவல் ஆணையர்களுக்கு வந்து 5 ஆண்டு பதவிக்காலம் இருக்கிறது, அல்லது 65 வயது, 5 ஆண்டு பதவிக்காலம் அல்லது 65 வயது, ரெண்டில் எது முந்தி வருகிறதோ அது வரைக்கும் அவர்கள் பதவியில் இருப்பார்கள். அவர்கள் ஓய்வு பெற்று விட்டால் திருப்பியும் மறுபடியும் பதவியில் அமர்த்த முடியாது, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. இப்ப இந்த சட்டப்பிரிவை தான் மாத்துறாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 2005 சட்டத்தின் படி இருந்த முக்கிய வரிகள் என்னன்னா, செக்ஷன் 13 வந்து ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆன் விச் ஹி என்டர்ஸ் அப்பான் ஹிஸ் ஆபீஸ் இப்படிதான் இருக்கு. அதாவது 5 ஆண்டுகள் அவர்கள் பதவியில் இருப்பார்கள் இருக்கு. இது இப்ப எப்படி இந்த சட்டப்பிரிவை மாத்திருக்காங்கன்னா, நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட திருத்தத்தின் படி ஃபார் சச் அ டேர்ம் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். பாருங்க, ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டுனா பதவி ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவுன்னு தெரியாது. இந்த திருத்தத்தின் அடிப்படையில் பார்த்தா இதுக்கு முன்னாடி மிக தெளிவா 5 ஆண்டுகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த திருத்தத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு 1 ஆண்டு இருக்க போதா, 6 மாசம் இருக்க போதா, அல்லது நாங்க எப்ப சொல்றோமோ அப்ப நீங்க வந்து வேலையிலிருந்து ராஜினாமா பண்ணியிருந்து இருக்க போகுதா அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டிம்பாங்க. எந்த விதமான நிலைத்தன்மை இல்லாத பதவி இருக்கக்கூடிய சூழல் வந்து இது வந்துடும். அதனாலதான் நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். அப்ப வந்து ஒரு தகவல் மத்திய தகவல் ஆணையரோ மாநில தகவல் ஆணையரோ மிக மிக முக்கியமான பதவிகள் இருக்குவார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் கூட இல்ல, எப்ப வேணா அவர்கள் வந்து மத்திய அரசால் மாற்றப்படுவார்கள். ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கான சம்பளம் சலுகைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மாற்றப்படும் பொழுது அதற்கு இணையாக இவங்களுக்கு மாற்றப்பட்டுருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு சட்டத்துல எளிமையா சொல்லப்பட்டிருக்கு.
இன்னைக்கு வந்து இதை மத்திய அரசாங்கம் முடிவு செய்யும் அப்படிங்கிறப்ப வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த தகவல் ஆணையங்களை தங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆணையர்கள் வந்து தங்கள் சொற்படி கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு என்ன சிக்கல்னா, இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள், அது காங்கிரஸ் அரசாங்கம் ஆகட்டும், பிஜேபி அரசாங்கம் ஆகட்டும், அதிமுக திமுக எந்த அரசாங்கம் ஆகட்டும், அவர்களின் ஊழல்கள் அதிகமாக வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது வந்து தகவல் தொடர்பு உரிமை சட்டம் தான். இந்த சட்டம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி அரசுல யாருக்கு டெண்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வாங்க முடியாது, எவ்வளவு தொகைக்கு டெண்டர் விடப்பட்டுச்சு, எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் பொது வெளியில் தெரியாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் அதை வெளியெடுத்து அதுல முறைகள் நடக்கிறப்ப வந்து அமலப்படுத்த முடியும்.